சென்னையைச் சேர்ந்த இசிஐ திருச்சபையின் பேராயரும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமான பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களின் மறைவிற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தனது 86வது வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய சுவிசேஷ திருச்சபையின் பேராயரும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமான எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் உடல்நலக்குறைவால் மறைவு உச்சார் என்ற செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். திராவிட இயக்க கருத்தியலுடன் பின்னி பிணைந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடன் நெருக்கமான நட்பும் அன்பும் கொண்டிருந்தவர். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் தலைவர் கலைஞரோடும் என்னோடும் பங்கேற்றவர். அவரது பிறந்த நாள் அன்று நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவருடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட தருணங்கள் இந்நேரத்தில் என் நெஞ்சில் நிழலாடுகிறது. பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் மாறாத அன்பு என்னுடன் பழகியவர். என்னுடைய பிறந்த நாளில் மட்டுமல்லாது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தும் போதும் என்னை வாழ்த்த தவறாதவர். பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாகவும் அனைத்து சமூக மக்களின் நன்மதிப்பையும் பெற்றவர். சிறுபான்மையினரின் நலன் பாதுகாக்கப்படவும் அவர்களது உரிமைகள் வென்றெடுக்கப்படவும் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு வந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களின் மறைவு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மட்டுமின்றி சமூக நீதியின் பால் அக்கறை கொண்ட அனைவருக்கும் நேர்ந்த பேர் இழப்பாகும். அவரை இழந்து வாடும் இசிஐ திருச்சபை நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் இந்திய சமூக நீதி இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் குடும்பத்தினர் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.